ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதன் முதல்ல டெவாப்ஸுக்குள்ள நம்ம நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் கோடு நம்ம கிட்ட இருக்கணும். ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் என்ன டிப்ளாய் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கோடை தான் நீங்கள் பில்ட் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் கோடை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு அப்ளிகேஷன் கோடை தான் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, அதே அப்ளிகேஷன் கோடை தான் நீங்கள் டிப்ளாயும் பண்ணுறீங்க. ஸோ அதனால ஒரு அப்ளிகேஷன் கோடு இல்லாமல், ஒரு ரெஃபரன்ஸ் கோடோ ஒரு ரெஃபரன்ஸ் பூட்ஸ்ட்ராப் ப்ராஜெக்டோ இல்லாமல் நீங்கள் டெவாப்ஸ் ஜேர்னியில் நீங்கள் ஆரம்பிக்க முடியாது. அதையும் தாண்டி ஒரு ப்ராக்டிகாலிட்டியை உங்களால் எடுத்துட்டும் வர முடியாது, ஓகேங்களா? ஸோ அந்த பூட்ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு அப்ளிகேஷன் கோடை பூட்ஸ்ட்ராப் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக start.spring.io அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த start.spring.io நீங்கள் போனீங்கன்னா நீங்களே ரொம்ப சிம்பிளாக ஒரு ஆர்டிஃபேக்ட் ஐடி மென்ஷன் பண்ணி நீங்களே வந்து என்ன டிபெண்டன்சிஸ்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு ஜிப் ஃபைல் டவுன்லோட் பண்ணலாம். அதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் கோடு, அதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் கோடு. அந்த ரெஃபரன்ஸ் கோடை தான் நீங்கள் அதுக்கப்புறம் பில்டு பண்ணுறீங்க, அந்த ரெஃபரன்ஸ் கோடை தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ரெஃபரன்ஸ் கோடை தான் நீங்கள் டிப்ளாய் பண்ணுறீங்க, ஓகேங்களா?